ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நாம இந்த வீடியோ பதிவுல லக்னாதிபதி லக்னத்துல இருந்து 12 இடங்கள்ல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்குங்கிறத பார்க்க போறோம். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருப்பது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். லக்னாதிபதி அங்க ஆட்சி பெறுவார். இதனால ஜாதகர் சுதந்திர மனப்பான்மையோட தெளிவா இருப்பாரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. தனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாரு. அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. தீர்க்கமான ஆயுள் இருக்கும். அதிக சொத்துக்கள் வாழ்க்கையில கிடைக்கும். பேரும் புகழும் உண்டாகும். வாழ்க்கையில ஜீவனமானது நல்ல விதத்துல தான் நடக்கும். மகிழ்ச்சியோட வாழ்வாரு. தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாடு அதிகமா இருக்கும். உறவினர்களுடன் பிரச்சனைகள் இல்லாம ஒற்றுமையா அனுசரிச்சு வாழ்வாரு. தன்னோட ஊர்லயோ அல்லது சொந்த மாவட்டத்திலேயோ நல்லதொரு பேரும் புகழும் இவருக்கு உண்டாகும். லக்னாதிபதி இரண்டாவது வீட்டில் இருந்தா. லக்னாதிபதி இரண்டாவது வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகன் நல்லதொரு குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. அவரோட குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். பேச்சில் இனிமை தெரியும். அவர் பேச்சுக்கு அனைத்து இடங்களிலும் மதிப்பு இருக்கும். குடும்பத்திற்காக எதையும் செய்யும் அளவிற்கு மனசு இருக்கும். குடும்பத்திற்காக தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவாரு. சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைஞ்ச மனுஷனா இவர் எப்பொழுதும் இருப்பாரு. லக்னாதிபதி மூணாவது இடத்துல இருந்தா அதீத துணிச்சல் உண்டாகும். அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இருக்கும். எல்லா நலன்களும் அவனை தேடிதான் வரும். ஒரு சில பேருக்கு இரண்டு தாரம் அமையும் வாய்ப்பும் உண்டு. மரியாதை தானா கிடைக்கும். புத்திசாலித்தனம் தெளிவா தெரியும். சகோதர சகோதரிகளை அரவணைச்சு போவாரு. ஒற்றுமையாகவும் வாழ்வாரு. நுண்ணிய கலைகள்ல அதிக அளவு நாட்டமும் விருப்பமும் ஏற்படும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம்னு பேச்சிலையும் செயல்லையும் காட்டுவாரு. லக்னாதிபதி நாலாவது வீட்டில் இருந்தா தாய குழந்தை மாதிரி பார்த்துக்குவாரு. பெற்றோர்களால் இவருக்கு மகிழ்ச்சி இருக்கும். நிறைய உடன்பிறப்பும் இருக்கும். ஜாதகர் நிலபுலம் வீடு வாசல்னு நிறைய வாங்கி நல்லதொரு அந்தஸ்தோட வாழ்வாரு. அழகாகவும் நல்ல விதத்திலும் நடந்துக்குவாரு. நல்லதொரு உணவு உடுத்த உடை இருக்க இடம் எல்லாத்தையும் பெறுவாரு. தாயோட அன்பும் அரவணைப்பும் இவருக்கு அதிகமாகவே கிடைக்கும். தாய் வழி உறவினர்களால நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்வு அமையும். வண்டி வாகன யோகமும் உண்டாகும். கல்வியில நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். லக்னாதிபதி அஞ்சாவது வீட்டில் இருந்தா அதிக குழந்தைகளை பெற்றவரா ஜாதகர் இருப்பாரு. தன்னுடைய குழந்தைகளின் அன்பையும் ஆதரவையும் பெற்று ஜாதகர் மகிழ்ச்சியோட வாழ்வாரு. ஜாதகன் பெருந்தன்மை உடையவனாகவும் சேவை மனப்பான்மை உள்ளவராகவும் இருப்பாரு. வாழ்க்கையில அதிர்ஷ்டத்திற்கும் செல்வத்திற்கும் பஞ்சம்ங்கிறதே இருக்காது. லக்னாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தா நோய் நொடிகள் நிறைஞ்சு இருக்கும். எதிரிகளால தொல்லை இருக்கும். பலவிதமான இன்னல்களுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்குன்னு ஜாதகர் அல்லோலப்படுவாரு. லக்னாதிபதி ஏழாவது வீட்டில் இருக்கிறது மனைவியோட ஆதிக்கத்தை குறிக்கும். ஜாதகனுக்கு தான்ற கர்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம் அமையும். ஒரு சிலர் வாழ்க்கையோட பிற்பகுதியில போதும்டா சாமின்னு சன்னியாசியாவே மாறிடுவாங்க. செல்வம் செல்வாக்கு இருக்கும். மனைவியின் மூலம் ஆதாயம் இருக்கும். பெண்ணாசை பொன்னாசை அதிகமாகவே இருக்கும். எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஈடுபாடு இல்லாம செய்வாங்க. லக்னாதிபதி எட்டாவது வீட்டுல இருந்தா கல்வி நல்லா இருக்கும். சூதாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஒழுக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஊருக்குள்ள ஒழுக்கம் இல்லாதவன்னு பேரெடுப்பாரு. வாழ்க்கையே ஓரளவு சிரமத்தோட தான் நடக்கும். பலரோட மனக்கசப்பும் ஏற்படும். உடல்ல காயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகும் சாத்தியமும் இருக்கு. லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டில் இருந்தா அதிர்ஷ்டம் இயல்பாகவே இருக்கும். தந்தையோட ஆதரவும் அரவணைப்பும் இருக்கும். நல்ல மனைவி குழந்தைகள் அழகா கிடைக்கும். இது ஒவ்வொருவர் ஜாதகத்தில் இருக்கிற பாக்கியஸ்தானம் ஆகும். அதனால எல்லா பாக்கியமும் ஜாதகனுக்கு கிடைக்கும். சகல சௌபாக்கியமும் கிடைச்சு பேரும் புகழோட
தர்மத்தை கடைபிடிச்சு நேர்மையா வாழ்வாரு, தந்தையின் சொத்துக்களும் கிடைக்கும். லக்னாதிபதி 10வது வீட்டுல இருந்தா பல வெற்றிகளை செய்யற செயல்லையும் பாக்குற வேலையிலையும் ஜாதகர் பெறுவாரு. 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டுட்டாலே ஜாதகன் சொந்த தொழில் செஞ்சு அதுல பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவாரு. ஜாதகனுக்கு நல்ல தொழில் அல்லது நல்ல வேலையும் அமையும், கை நிறைய சம்பாதிப்பாரு, நல்ல பெயரும் செல்வாக்கும் இருக்கும், தொழில்ல மேன்மை இருக்கும், அதிகாரமும் பதவியும் தேடி வரும், அரசியல் செல்வாக்கு அல்லது அரசாங்க செல்வாக்கும் இருக்கும், நிலபுலம் வண்டி வாகனம்னு வாங்கி செல்வ செழிப்போட வாழ்வாரு. லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அளவுல லாபத்தை வாழ்க்கை முழுக்க தரும், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும், பண கஷ்டமே வாழ்க்கையில இருக்காது, மூத்த சகோதர சகோதரி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும், நல்ல பெயர் செல்வாக்குன்னு மனுஷன் சொகுசா இருப்பாரு. லக்னாதிபதி 12ஆம் வீட்டுல அமர்ந்தா மிகப்பெரிய அளவுல செல்வம் சேராது, எவ்வளவு பணம் வந்தாலும் கடன் கஷ்டம் நோய் வம்பு வழக்குன்னு இருக்கிற இடம் தெரியாம பணம் காணாம போயிடும், வியாபாரம் செய்தால் லாபம் இருக்காது. இந்த அமைப்பு ஒரு மோசமான அமைப்பு தான். ஜாதகருக்கு வேளா வேலைக்கு உணவு கூட கிடைக்காத சூழ்நிலை கூட வந்துடும், தூக்கம் இருக்காது, மன அமைதியும் இருக்காது, அவரோட குடும்பம் ஊரை விட்டு அடிக்கடி இடமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், சொந்த இடத்தை விட்டு வேற இடத்துல பிழைக்கும் பொழுது ஓரளவு நன்மைகள் நடக்கும், சோம்பேறி வம்பு வழக்கு செய்கிறவன் நோயாளின்ற பல்வேறு அவப்பெயர்களும் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் கிடைச்சாலும் லக்னாதிபதியோட சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம், சாரம், யோகம் இவைகளை வச்சுதான் உங்களோட லக்னாதிபதியால பலன்களை துல்லியமா தர முடியும். உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த பலன்கள் அதோட ஒத்து போகுதான்னு சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.